வணக்கம் நேயர்களே, இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் 70வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் சேவா தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குறித்த பல்வேறு விஷயங்களை நாம் சிறப்பு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்கவிருக்கிறோம். இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். நிலையத்திற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி என்று அழைக்கப்படும் திரு பா கிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். அவரை தொடர்ந்து இணையம் மூலமாக நம்மோடு கோவையிலிருந்து இணைகிறார் பேராசிரியர் திரு கனக சபாபதி அவர்கள். அவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் திரு பா கிருஷ்ணன் அவர்கள்ட்ட. நான் முதல்ல கேட்க விரும்புவது, அரசியல் என்கின்ற ஒரு பார்வைக்கு அப்பாற்பட்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த நாட்டினுடைய பிரதமராக 2வது முறையாக தற்போது தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு மூத்த பத்திரிகையாளராக பல்வேறு பிரதமர்களின் செயல்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பிரதமர் மோடியினுடைய செயல்பாடுகளை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? முதலில் குஜராத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து இந்திய நாட்டின் தலைமை அமைச்சராக சிறந்து விளங்குகிற திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத பிரதமர் என்கிற முறையில் இந்த நாட்டினுடைய மன்னனை போலவர்தான். திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல், பிரதானமான நூல் திருக்குறள். அவர் எங்கே போனாலுமே திருக்குறள் சொல்கிறார். அதுவும் இந்தி பேசுகிற மாநிலத்தில் சென்று பேசுபவர்கள் திருக்குறளை தான் மேற்கோள் காட்டுகிறார். பல குரட்பாக்களை சொல்வார். அதில் எனக்கு இறைமட்சி என்ற திருக்குறள் அதிகாரத்திலே ரெண்டு குறள் நினைவுக்கு வந்தது. ஒன்று, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்கிற ஒரு குறள். அதாவது ஒரு மன்னன் காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும், கடுமையான சொல்லை பயன்படுத்தாத இனிய சுபாவம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். ஒரு குறள். இரண்டாவது, ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்றால் படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும் உடையான், அரசருள் ஏறு, அரசர்களிலே ஒரு சிங்கத்தை போன்றவன் என்கிறார். இந்த ரெண்டு திருக்குறள் பார்க்கும் முழுக்க ஒரு உதாரணமாக திகழ்பவர் நரேந்திர மோடி அவர்கள். எப்படி சொல்கிறேன் என்றால், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லன் என்கிற போது இந்திய துணை தலைமை அமைச்சராக இருக்கிறவர் ஒரு ஏதோ வடநாட்டு குஜராத் மாநிலத்திலிருந்து வந்தவர், மூளை முடுக்கில் உள்ள எல்லா எளியவர்களோடும் தொடர்பு வைத்திருக்கிறார். அவர் வந்து இணையத்தின் மூலமாக, மின்னஞ்சல் மூலமாக, ட்விட்டர் என்று சொல்லப்படும் சிற்றுரை மூலமாக, இதர சமூக வலைதளங்கள் மூலமாக தொடர்புகளை அன்றன்றைக்கு அவ்வப்போதே தொடர்பு வைத்திருக்கிறார். எனக்கு ரொம்பவும் பிடித்தது அவருடைய இதில் என்றால், இதுவரையில் எந்த தலைமை அமைச்சரும் கடைபிடிக்காத ஒரு மனதோடு பேசலாம் என்கிற அந்த சொல்லை பாருங்களேன், மன் கி பாத், உங்களோ மனதோடு பேசலாம் என்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியை மாதந்தோறும் நடத்தி மக்களோடு உறவாடுகிறார். அந்த உரையாடல்களிலே அவர் அந்த உரை நிகழ்த்தும் போது அந்த காலகட்டத்திலே நிகழ்கிற ஒரு சாமானிய மக்களின் கருத்துக்களை, நிகழ்ச்சிகளை சாமானிய மக்களை மேற்கோள் காட்டி பேசுகிறார். அதிலே குறிப்பிட சொல்லப்போனால், இந்த கொரோனா காலத்திலே பொதுமுடக்கத்திலே மக்கள் அவதிப்படும் போது தன்னுடைய படிப்புக்காகவும் கல்விக்காகவும் வைத்திருந்த பணத்தையே 5 லட்சம் ரூபாய் தானமாக கொடுத்த ஒரு பெருந்தன்மையோடு மிகவும் வறிய சூழலில் கூட இருந்த மதுரையை சேர்ந்த ஒரு நிவேதா ஒரு பெண், அந்த பெண்ணின் தகப்பனார் மோகன் சாதாரண சலூன் கடை நடத்துகிறார். அந்த நபரை பற்றி அவர் மேற்கோள் காட்டுகிறார். இந்தியா முழுக்க, நாடு முழுக்க அல்ல, இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுக்க எல்லோரும் கேட்கிற அளவுக்கு ஒரு சாதாரண நபர்களை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அந்த அதுபோல் இன்னொரு கனிகா என்ற ஒரு நாமக்கல்லில் ஒரு சாதாரண சிறுமி சிபிஎஸ்சி பாஸ் பண்ணிச்ச உடனே ஃபோன் பண்ணி இவர் கேட்கிறார், வணக்கம் என்று தமிழில் பேர் தொடங்குகிறார். கனிகா ஹவாரியூ என்று அவர் ஆங்கிலத்தில் உரையாடுகிறார். அந்த பெண்ணுக்கு ஒரு உற்சாகம், அது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டார். ஒரு பாரத பிரதமர் நம்மோடு உரையாடுகிறது ஒரு மோட்டிவேஷன் இல்லையா? அப்போ அந்த பெண் வந்து எதிர்காலத்தில் மிகவும் சிறப்பாக விளங்குவார். இன்னொரு பெண் ஐபிஎஸ்ஸில் தேர்ச்சி பெற்ற உடனே கிரண் சுருதி என்ற தமிழ்நாட்டை சேர்ந்த பெண். இப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் தொடர்பு கொள்ளும்போது உனக்கு அந்த பெயர் வச்சுருக்காங்களே என்று சொன்ன ஒரு போலீஸ் அதிகாரி கிரண் பேடியை குறிப்பிடுகிறார். இப்படி எல்லா மூளை முடுக்கலை தமிழ்நாட்டை மட்டுமில்ல, ஹரியானால ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு விவசாயியின் குழந்தை பெண், ஒரு சிறுமி, ஏன் இந்தியா விட்டு விடுங்கள், வேலை நாடுகளிலிருந்து ஒரு நிகிதா என்ற ஒரு அரேபிய சவுதி அரேபியிலேருந்து ஒரு குழந்தை எழுதியிருக்கிறது, பாகிஸ்தான்லேருந்து ஒரு பெண் கடிதம் எழுதியிருக்கிறது. ஆக உலகளவில் எல்லோருக்கும் காட்சி கேளியனா, கடுஞ்சொல்ல நல்லகனா, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது அலுவலகத்தில் கண்டிப்பாக இருப்பாராம்.
ஆனால் அதே சமயத்தில் இனிமையாகவும் இருப்பாராம். யாரையும் திட்டமாட்டார், ஆனால் கண்டிப்பாக இருப்பார். இதெல்லாம் வந்து ஒரு மன்னனுக்கு உண்டான அத்தனை குணங்களும் இயல்புகளும் அவரிடத்தில் குடிகொண்டிருக்கு என்பதை நாம் பார்க்கணும். ஒரு தனிப்பட்ட நரேந்திர மோடி என்பவர் எப்படி ஒரு மிக வலிமையான இனிமையான ஆளுமையாக இருக்கிறார், அதே சமயத்தில் எளிமையானவராகவும் இருந்திருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் உதாரணமாக. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். பேராசிரியர் திரு கனகசபாவதி கிட்ட நான் கேட்க வரும்போது, ஒரு எளிமையான பின்னணியை கொண்டவர், அதாவது ஒரு டி வியாபாரம் செய்பவராக இளம் வயதில் அறியப்பட்ட திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு பாரத பிரதமர் என்கின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார், இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கடுமையான உழைப்பு, எடுத்த வேலையில் முழுமையான அர்ப்பணிப்பு, ஒர்க் இஸ் வர்ஷிப் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், அந்த மாதிரி எடுத்த வேலையிலே முழுமையான அர்ப்பணிப்பு, பிறகு நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வது, மேலே இருப்பவர்களினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரம், மக்களினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரம், கட்சி தொண்டர்களினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரம், இப்படி அனைவரினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வது, பிறகு அளப்பரிய தேசபக்தி, இவையெல்லாம் தான் சாதாரணமாக தேநீர் விற்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தோன்றிய பிரதமர் மோடி அவர்களை, தேநீர் சிறு வயதில் விற்று கொண்டிருந்த பிரதமர் மோடி அவர்களை இன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவராக உருவாக்கி இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்னதை போல ஒரு தேநீர் கடையில் தொடங்கிய வாழ்க்கை வந்து பிரதமராக போயிருக்கிறது. கட்சியிலேயும் கூட ஒரு சாதாரண தொண்டனாக தமது கட்சி பணிகளை இளம் வயதிலேயே தொடங்கிய அவர், கட்சிகளையும் பல்வேறு கட்ட வளர்ச்சிகளை அவர் கண்டிருக்கிறார். முதல்ல முதலமைச்சராக இருந்திருக்கிறார், அதற்கு பின்னால் பிரதமராக இரண்டாவது முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டுகிறார். கட்சியின் அவருடைய வளர்ச்சியை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஒரு சாதாரண கட்சியினுடைய தொண்டர் எப்படி பிரதமராக உயரலாம் என்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெரிய உதாரணம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜனநாயக கட்சி, இதில் சாதாரணமாக இருப்பவர்கள் கூட உயர முடியும். ஆகவே அந்த பின்னணியில் பிரதமர் அவர்கள் தன்னுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக கட்சி தொண்டர்களினுடைய நம்பிக்கையை பெற்று, தன்னுடைய நேர்மையின் மூலமாக மக்களினுடைய ஆதரவை பெற்று, குஜராத்தில் ஆட்சி செய்த போது முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய செயல்பாடுகளினாலே மக்களுடைய பேரன்பையும் நம்பிக்கையையும் பெற்று இன்றைக்கு பிரதமராக உயர்ந்திருக்கிறார். அவர் பிரதமராக உயர்ந்த பின்னால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியானது உலகத்தினுடைய ஒரு பெரிய கட்சியாக, மாபெரும் கட்சியாக உயர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த உயர்வுக்கு காரணம் அவருடைய எளிமை, அவருடைய உழைப்பு, சாதாரண மக்களுடன் பழகக்கூடிய தன்மை, அனைவரையும் சமமாக கருதக்கூடிய தன்மை ஆகியவை தான் காரணம். நாட்டினுடைய பல பகுதிகளிலே எங்கு சென்றாலும் அவர் எப்படி 20 வருடங்களுக்கு முன்னாலே சாதாரண தொண்டர்களுடன் பேருந்திலே பிரயாணம் செய்தார், 2 சக்கர வாகனத்திலே பிரயாணம் செய்தார், கிராமத்தில் எளிமையானவர்களினுடைய வீடுகளிலே தங்கியிருந்தார் என்பது பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்போது இந்த கொரோனா சமயத்திலே கூட பெரிய தலைவர்கள், அவர் உடன் பணியாற்றிய தலைவர்கள் 30 வருடத்திற்கு முன்னாலே, 40 வருடத்திற்கு முன்னாலே இருந்தவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இதுதான் அவருடைய சிறந்த தலைமை பண்புக்கு காரணம். அவருடைய தொடர்ந்து, அதாவது பிரதமர் மோடியினுடைய நட்பு வட்டம் ரொம்ப விரிவானது அப்படிங்கிறத உங்களுடைய பதிலிருந்து புரிஞ்சுக்கிறோம். பல ஆண்டுகளாக பல பேருடைய நட்பு வட்டத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதை தொடர்ந்து நான் கேட்க வரும்போது, நம்முடைய பத்திரிகையாளர் பாக்கி கூட சொல்லியிருந்தார், மக்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருப்பது பிரதமர் மோடியினுடைய குறிப்பிடத்தக்க ஒரு குணாதிசயமாக பார்க்கப்படுகிறது. அது மன் கி பாத்தாக இருந்தாலும் சரி, சாமானியர்களோடு அவர்களுடைய கருத்தை அறிந்து அதற்கு பதில் சொல்வதாக இருந்தாலும் சரி, நமோ செயலி மூலமாக இளைஞர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, இப்படி தம்முடைய தொடர்பை வந்து சாமானிய மக்களோட பல சேனல்களில் பிரதமர் வந்து வலுப்படுத்தி கொண்டே போகிறார்ங்கிறத பார்க்குறோம். அது குறித்த உங்கள் பார்வை. பிரதமர் மோடி அவர்களே ஒரு சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவருக்கு சாமானிய மக்களினுடைய பிரச்சனைகள் முழுமையாக தெரியும். இன்றைக்கு நாடு முழுவதும் மிக பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கு சென்று மக்களுடன் நேரடியாக பழகிய ஒரு தலைவர் உண்டென்றால் அது பிரதமர் மோடி தான். அதனாலே சாதாரண மக்களினுடைய ஆசாபாசங்கள், அவருடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அதை வலுப்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த மன் கி பாத் போன்ற நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார். ஆகவே அவர் டெல்லியிலே உட்கார்ந்திருந்தாலும் கூட சாமானிய மக்களுடன் நேரடி தொடர்பு வைத்திருக்கிறார். அதனாலே தான் அவரால் மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க முடிகிறது.
இது அவருடைய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக இருக்கிறது சாமானிய மக்களுக்கு அவர் அவருடன் உள்ள தொடர்பு. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் ஐயா, இணைப்பில் இருங்க. சாமானியர்களுடைய தம்முடைய தொடர்பை வலுப்படுத்துவதில் பிரதமர் வல்லவர் அப்படிங்கிறத உங்கள் ரெண்டு பேருடைய பதிலிருந்துமே நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக நான் கேட்க விரும்புவது, பொதுவாகவே ஒரு அரசு இல்லை ஒரு அரசை நடத்தக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் தீர்க்கமான முடிவெடுப்பதையும் அதை சரிபட செயல்படுத்துவதிலும் வல்லவராக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு சரியான உதாரணமாக பிரதமர் மோடி பார்க்கப்படுகிறார். தெளிவான பார்வை, அந்த எடுத்த முடிவை செயல்படுத்துவது, துணிச்சலோடவும் செயல்படுகிறார்னு சொல்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? இதுக்கும் நம்ம வந்து தெளிவான பார்வை மட்டுமில்லை, உறுதியான செயல்பாடு. செயல்பாட்டில் வந்து எந்த விதமான குழப்பம் இல்லாத ஒரு செயல்பாட்டை வந்து எடுத்து செல்வது என்பது மிகவும் மிகவும் கடினமான பணி. அதை மிகவும் எளிதாக கையாண்டுக்க காரணம் என்னால் அவருடைய தொலைநோக்கு பார்வை, கமிட்மெண்ட் என்று சொல்வார்களே, கடப்பாட்டு உணர்ச்சி, இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்து தீர வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த பண்பு, அந்த ஒரு ஒரு உறுதிப்பாடு இருக்குது. அதுதான் அது அதனுடைய வெளிப்பாட்டுக்கு ஒரு ரெண்டு மூன்று உதாரணங்கள் மட்டும் சொல்லுவார். இப்போ ஒரு இந்தியாவின் தலைமை அமைச்சராக இருக்கிற போது அவர் எடுத்த துணிகரமான முடிவு மாற்றாரும் பாராட்டத்தக்க அளவு இருக்கிறது. எப்படி என்றால், உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் மீது அதுக்கு அந்த மாநிலத்துக்கு உண்டான அரசியலமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவை நீக்கியது. அதாவது அது நீக்கியது தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மேதைகளுடைய கருத்தாகவும், 70 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் உட்பட அனைத்து சட்ட மேதைகளும் எதை கருதினார்களோ அதை 70 ஆண்டுகளுக்கு பிறகு செயல்படுத்தினார். 370 குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எடுத்து விட வேண்டும் என்கிறதான் அவருடைய ஒரு தற்காலிகமான முடிவாக, தற்காலிகமாக இருக்க வேண்டிய ஒரு பிரிவை நீண்ட காலமாக்கி நிரந்தரமாக்கியார். அதை வந்து தற்காலிக எது தற்காலிகமாக இருக்க முடியும் அது தற்காலிகமாக்கிவிட்டார். அதை செய்கிற துணிவில் அவர் கையாண்ட ராஜதந்திரம் பாருங்கள், வியப்பானது. வேறு உலகத்தில் எந்த தலைவரும் இந்த அளவுக்கு செய்திருப்பார்கள் என்று வியப்பாக இருக்கிறது. நாடுகளை பிளந்து போயிருக்க தவிர, ஒரு இந்தியாவில் இருக்கிற அங்கமாக இருக்கிற ஒரு பிரதேசம் அதற்கென்று தனி அரசியல் சட்டம் என்கிற ஒரு ஒரு குழப்பமான நிலையை மாற்றினார். ஒன்று நல்லா கவனிக்கணும், ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ உலகமயமாக்க பார்த்தது பாகிஸ்தான். ஜம்மு காஷ்மீர் என்பது எங்கள் மாநிலம், எங்களுடைய விவகாரம், பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் கூட இதில் தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது என்கிற ஒரு நிலையை உருவாக்கினார். அதுக்கு அழகாக அந்த மாநிலத்தின் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து முறைப்படி அதை செயல்படுத்துகிறார். என்ன ஏன்னா இதை இவர் காட்டிய உறுதி, எப்போவுமே சில சமயங்கள் உறுதிகள் வந்து வாதியார் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் அடிக்கிறான்னு வச்சுக்கலேன், நல்லா படிக்கணுன்றதுக்காக தானே அந்த மாதிரி அவர் காட்டுற அவருடைய உறுதியில் அது தான். ஒரு மருத்துவர் வந்து ஆப்ரேஷன் செய்கிறான்றா நிச்சயமாக ஒரு ஒரு 2-3 வாரம் வலிக்கும் தையல் பிரிக்கிறவர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஆரோக்கியமான உடம்பை எல்லவா பெற்று விடுவோம். அது போன்ற நிலைமை தான் அவர் கையாண்டிருக்கார். அது கையாளுகிற ஒரு தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர் போல ஒரு தேர்ந்த ராஜதந்திரியாக செயல்பட்டிருக்கார். இப்போது சொல்லுகிறவர், இப்போதே அப்போதே கூட அந்த அரசியலமைப்பு சட்டம் 370வது பிரிவை நீக்கிய போது கண்டன குரல் கோபக் குரல்களும் எதிர்கட்சிகளில் இயல்பாக ஏற்படும். அப்போதைய எதிர்கட்சிகளில் கூட ஒரு சாரார் இதை வரவேற்றார்கள், இன்னொரு சாரார் எதிர்த்தவர்கள் கூட இப்போது என்ன அவசரம், நிதானமாக செய்திருக்கலாமே, எல்லோரையும் கலந்தாலோசி செய்திருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆக மாற்றாரும் ஏற்கத்தக்க வகையில் ஒரு செயலை செய்கிறதுன்னு மட்டும் இல்லை, அது வினைவலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் வள்ளுவர் சொல்கிறார்ல, அந்த மாதிரி தன் வலியும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களையும் கன்வின்ஸ் பண்ணுங்கிறத திருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இது ஒரு 370. முத்தலாக் சட்டத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். பெண் மாற்று சிறுபான்மை பெண்களுக்கான விடுதலை என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு அவர் கொண்டு வந்தார். இப்படி அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தால், குடியுரிமை சட்டம் திருத்த சட்டம் என்பது முந்தைய காலகட்டத்தில், இன்னும் சொல்லப்போனால் முந்தைய காலகட்டத்தில் நான் வேற விவகாரத்துக்கு போகலை, முன்பு பல அரசியல் தலைவர் ஆட்சியாளர்கள் வந்து செய்ய நினைத்த அல்லது கொண்டு வந்த திட்டங்களை திறம்பட அதை செயல்படுத்திட்டார். அதுதான் பியூட்டி. அதை இந்தியாவினுடைய இறையாண்மையை அழகாக அவங்க கொண்டு வந்தாங்க, அவங்க நல்ல நோக்கத்தோடு அந்த இன்னும் அதை பெட்டராக்கணுங்கிற முறையில் இவர் கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமான திட்டங்கள் இருக்குது. அதை ஒரு பாரத பொறுப்பேற்ற போது சொன்னார், இந்தியாவில் கோவில்களை விட கழிப்பறைகள் தான் முக்கியம் என்று சொன்னார். இந்த துணிவு இருக்குல்ல, அந்த துணிவு பாருங்கள், கோவில்களை விட கழிப்பறைகள். இன்றைக்கு அவர் இந்திய தலைமைச் அமைச்சராக பொறுப்பேற்ற போது 38% தான் கழிப்பறை, இன்றைக்கு 99
சதவீதம் கிராமங்களுக்கு முழுமையான கழிப்பிடங்கள் கட்டப்பட்டு விட்டன. இதுக்கு காரணம் அவர்தான், தூய்மை இந்தியாங்கிற திட்டத்தை கொண்டு வந்தார். ஜன்தன் கடைக்கோடியில் இருக்கிற சாமானிய மக்களுக்கும், அவரே சாமானிய மக்கள் ஐயா சொன்னாங்களே அழகா, அவர் ஒரு முறை சொன்னார், யூஆர் யூ வில் பி சிஎம், ஐ வில் பி பர்மனன்ட் சிஎம் என்னார். என்ன வியன்னு கேட்டாங்களா, சிஎம் மீன்ஸ் காமன் மேன் என்றார். நான் காமன் மேன், நான் சாதாரண எளிய மனிதன் என்று கருத்து சொன்னார். அதேனால கடைக்கோடி எளிய இந்தியனுக்கும் வங்கி கணக்கை தொடங்குற திட்டத்தை வங்கியினுடைய இதில் கொண்டு வந்துட்டார். அந்த மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்துட்டார். டிஜிட்டல் இந்தியாங்கிற நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்தியாவை முழுக்க டிஜிட்டல் மயமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நவீன இந்தியாவை உருவாக்குகிறார் அவர். ஸ்மார்ட் சிட்டி, ஏழைகளுக்கு குடியரசு கிராம ஏழை பெண்களுக்கு இலவச எரிவாயு திட்டம், உஜ்வாலா திட்டத்தை கொண்டு வந்தார். இப்படி எத்தனை திட்டங்கள், எல்லாத்திலையுமே ஒரு தீர்க்கமான பார்வை, தொலைநோக்கு திட்டம், உறுதியான செயல்பாடு. பார்வையும் செயல்பாடும் உறுதியாக செயல்படுது. அந்த செயல்பாட்டிலும் கூட, அது அரசியலாக இருந்தாலும் பொதுவாக இருந்தாலும், அதில் ஒரு தெளிவும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலும் செய்கிறார். அதான் அவரோட கிட்ட இருக்க ஒரு சிறப்பு, பாராட்டத்தக்கதாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த கவர்னன்ஸை பற்றி சொன்னீங்க, பல்வேறு நவீனமயமாக்கல்கள் அரசு துறைகளில், குறிப்பாக மத்திய அரசு துறைகளில் ஒரு செயலியை அறிமுகப்படுத்துகிறதோ இல்லை ஒரு வெப்சைட்டை அறிமுகப்படுத்துகிறதோ, அதை அந்த மாதிரியான முன்னெடுப்புகள் அதிகமாக நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கவர்னன்ஸில் மாடர்னைசேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர் அவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நவீனமயமாக்குதல், கணினி மயமாக்குதல், டிஜிட்டல் மயமாக்குதல் புதியதல்ல. குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தபோதே அவர் மாநிலத்திலே பல நவீன திட்டங்களை கொண்டு வந்தார். பல நவீன திட்டங்கள், கவர்னன்ஸ் சொன்னீங்க இல்லையா, ஆளுகையில் அதிகாரிகளுக்கு சிறப்பு பயிற்சி திட்டம், கர்மயோகின்ற ஒரு சிறப்பு பயிற்சி திட்டம், 124,000 அதிகாரிகள் அரசு அலுவலர்களும் இந்த பயிற்சியை கட்டாங்க. இந்த பயிற்சி எதுக்குன்னா, அதிகாரிகள் செவ்வையாக செயல்பட்டால் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சரியாக இருக்குன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அத்தனை பேருக்கும் கொண்டு அந்த மாநிலத்தில் குஜராத்தில் வர மாடல் இருக்குது. ரொம்ப அற்புதமான மாடல், ரோல் மாடல் அது. சோலார் சிஸ்டம் கொண்டு வந்தார், பின்தங்கியிருந்த குஜராத்தை முன்னுக்கு கொண்டு வந்தார். அங்கே வந்து கணினி மயமாக்கினார். குடி அப்போது முதலமைச்சர் இருந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு யாராவது ஒரு மின்னஞ்சல் அனுப்பினால், எந்த மின்னஞ்சலாக இருந்தாலும் அவர் அதை படித்துவிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுவார், பதிலளிப்பார். அதில் வந்து பல பேருடைய குறைகள் எல்லாம் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டு விட்டன. எந்த பெட்டிஷன் போட்டாலும் டக்குன்னு தீர்ந்துடும். அந்தளவுக்கு கவர்னன்ஸில் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார். இது குஜராத் மாடலில், இதையே அவரை விரிவுபடுத்திய தேசம் முழுக்க இன்றைக்கும் பார்த்தீங்களா, அவருடைய டிஜிட்டல் மோட் மூலமாக அவர் வந்து இன்னொரு மற்ற தலைவர்களை போல இல்லாமல் காலையிலே அலுவலகத்தை வந்துடுவார், இரவு வரையில் இருப்பார். இரவு விடுமுறை எடுத்ததே கிடையாது, விடுமுறை எடுக்காத ஒரு ஓய்வு என்பது அவருக்கு, அவரோட அகராதியில் ஓய்வுங்கிற வார்த்தையே கிடையாது. தொடர்ந்து பணி. அவர் 5 மணி நேரம் தான் ஓய்வு, இரவு தூங்க வேண்டும். இது இயற்கை நியதியின் காரணமாக. மற்றபடியில் பார்த்தா அலுவலக பணி. அதில் வந்து தான் மட்டும் இல்லாமல் அவர் அமைச்சராக பிரதமராக பதவியேற்ற போது 100 நாள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ணும். இது மாதிரி எந்த ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுக்கெல்லாம் வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி 100 நாளுக்கு ஒரு முறை உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், யார் கேபினட் அமைச்சர்கள் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ணும் என்று அவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு தானும் பர்ஃபெக்டாக இருக்கணும், மற்றவர்களும் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற 10 ஆண்டுகளில், இந்த 2 முறை இன்னும் சில ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் பிரதமராக நிறைவேற்றுவார். ஒரு ஊழல் புகார் கிடையாது, ஒரு ஃப்ளா கிடையாது, ஒரு நிர்வாக தேக்கமே கிடையாது, ரெட்டேபிசம் கிடையாது. இந்த ஒரு அற்புதமான நிர்வாக திறனையும் அவர் கையாண்டிருக்கார். நிச்சயமாக, அதாவது பல திட்டங்களை மக்கள் நலனுக்காக செயல்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அவருடைய பிறந்த நாளான இன்று வந்து இது ஒரு சேவை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் குறிப்பிடத்தக்க அம்சமாக நீங்கள் பார்ப்பது என்ன? பல்வேறு நல்ல முயற்சிகளில் நாட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விதத்தில் அவர் சார்ந்த கட்சியினரும் பல நடத்தி கொண்டிருக்கார்கள். இது குறித்து உங்களுடைய பார்வை? அவர் தோன்றிய பின்னணியே வந்து எந்த விதமான காட்ஃபாதர் இல்லை. அவர் வந்து சேவை மட்டும்தான் அவருக்கு தெரியும் கண் முன்னாடி. அவர் சார்ந்த இயக்கம், அவர் கட்சி பணியை தொடங்கியது 1985 அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தபோது, குறுகிய காலத்தில் அவருடைய உழைப்பின் காரணமாக அவருக்கு சில மாநிலங்கள் பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த கட்சி அந்த மாநிலங்களில் திறம்பட செயல்பட்டார். நாடு முழுவதும் அவருடைய கட்சியை கொண்டு போகிற, கட்சியை கொண்டு செல்வது என்பது நாம் அரசியல் பார்வையாக சொல்லலை, ஒரு இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை பரவலாக்குதல்.
பலரும் அறிந்து கொள்ள செய்தல், அதுதான் அடிப்படை நோக்கம், ஒரு கட்சியினுடைய நோக்கம். அதை திறம்பட செய்திருக்கிறார். ஆக அவர் எளிமையாக இருந்தார். சேவை மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. தொண்டு 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 திரும்ப திரும்ப. அதே தான் அந்த அவர் சாதாரண கட்சி தொண்டராக இருந்தபோதும், தேநீர் கடை விற்றவராக இருந்தபோதும், பள்ளிக்கூடத்திலே சாரணர் இயக்கத்தில் இருந்தபோதும், பிறகு அவர் படிப்படியாக வளர்ந்து கட்சி பணியில் ஈடுபட்டு முதலமைச்சரான போதும், முதலமைச்சராக இருந்த தேச அளவிலே தலைமை அமைச்சராக இருந்தபோதும், இந்த சேவை மட்டும்தான் அவர் கையில், வேற ஒன்றுமே தெரியுது. சேவை மட்டும்தான், இந்த சேவைக்கு நாம் என்னென்ன பயன்படுத்த வேண்டும், என்னென்ன முறைகளை கையாள வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். இதுதான் அவருடைய வெற்றிப்பாதைக்கு அழைத்து சென்று. இன்னும் சொல்ல போனால், இந்தியாவின் ஒரு லீடர், ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக, ரோல் மாடலாக இருப்பவர் திரு நரேந்திர மோடி. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு பேராசிரியர் கனகசபாபதி அவர்கிட்ட நான் கேட்க விரும்புவது, ஊழலற்ற ஒரு ஆட்சியை தந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார். அது குஜராத்தினுடைய சிஎம்மாக இருக்கும் போதும் சரி, தற்போது பிரதமராக இருக்கும் போதும் சரி, ஊழல் என்ற ஒரு குறிப்பிடத்தக்க எந்த ஒரு குற்றச்சாட்டுமே மோடி மீதோ அவருடைய அரசாங்கத்தின் மீதோ இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஊழலற்ற அரசு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை என்ன? பிரதமர் அவர்களுக்கு தனிப்பட்ட நோக்கங்கள் எதுவும் இல்லை. அவருக்கு நாடே குடும்பம்தான். அவருக்கு சொந்த குடும்பத்தை கூட அவர் தூரத்திலே தான் வைத்திருக்கிறார். ஆகவே அவர் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் தேசத்துக்காகவே மக்களுக்காகவே வாழ்கிறார். அவர் ஒரு நேர்மையினுடைய இலக்கணமாக இருக்கிறார். அதனாலே தான் மக்கள் அவரை நம்புகிறார்கள். சொந்த வாழ்க்கையில் வெளிப்படைத்தன்மையோடு விளங்குகிறார், எளிமையாக இருக்கிறார். ஆகவே அவர் மக்களினுடைய நாடி நரம்புகளை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு நேர்மையான முறையில் ஆட்சி செலுத்துவது தான் அவரை ஒரு பெரும் தலைவராக உருவாக்கி இருக்கிறது. நிச்சயமாக அது நேர்மையான அரசு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமான அரசாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம திரு பாக்கி அவர்கள் குறிப்பிட்டார். அதாவது ஏழை எளிய மக்களுக்குமான அரசாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கான அரசாகவும் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறாரு. இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் தன்னிகரற்ற ஒரு தலைவராக உருவாகி இருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக விளங்கி வருகிறார். காரணம், அவர் மக்களிடத்தில் வித்தியாசம் பார்ப்பதில்லை. இப்போது அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தாலே இதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு சட்டமன்றத்தில், சட்டமன்றங்களில, பாராளுமன்றத்தில் அதிக பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்கள் பிரதிநிதிகளை பெற்றிருப்பது இந்த ஆட்சியில்தான். அதே மாதிரி எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் அனைவருக்கும் அவர் பலன்களை சென்றடையுமாறு பார்த்து கொள்கிறார். சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய நலனுக்காகவும் அவர் பாடுபடுகிறார். உதாரணமாக, சிறுபான்மை பெண்களினுடைய அந்த சிரமத்தை போக்குவதற்காகத்தான் அந்த முத்தலாக் தடை சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். வாய்ப்பு கிடைத்தபோது அவர் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு தலைவரை குடியரசுத் தலைவராக ஆக்கியுள்ளார். முதல் முறையாக ஒரு மலைவாழ் மக்கள் பின்னணியை கொண்ட ஒரு பெண்மணியை அவர் ஆளுநராக நியமித்திருக்கிறார். இன்றைக்கு பாராளுமன்றத்தில், மத்திய அமைச்சரவையில் அதிகமாக பெண்கள் பங்கு வகித்து கொண்டிருக்கிறார்கள். முதல் முறையாக பாதுகாப்புத்துறைக்கும் நிதித்துறைக்கும் ஒரு பெண்மணியை அமைச்சராக நியமித்திருக்கிறார். ஆக பிரதமரை பொறுத்தவரையில் மக்கள் அனைவரும் ஒன்று. அந்த வகையில் அவர் இந்தியாவினுடைய தனிப்பெரும் தலைவராக திகழ்கிறார். நிச்சயமாக பல்வேறு திட்டங்களை அவரும் மேற்கோள் காட்டி இருக்கிறாரு. பல உதாரணங்களை சொல்லியிருக்கிறாரு. சாமானியர்களுக்கும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உள்நாட்டு செயல்பாடுகள் மட்டுமின்றி உலக நாடுகளுடைய நட்பு பாராட்டுவதில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை நம்ம இந்த பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் நடக்கக்கூடிய அரசாங்கம் தொடர்ந்து செய்வதை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ உலக நாடுகள் பல பிரச்சனைகளுக்கு இந்தியா என்ன முடிவெடுக்கிறது என்று இந்தியாவை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலையையும் நாம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு உலக தலைவராக பிரதமர் உயர்ந்துள்ளதற்கு காரணம், அவர் உலக மக்கள் அனைவரினுடைய நலனையும் கருத்தில் கொண்டுதான் செயல்படுகிறார். அவர் பிரதமராக பொறுப்பேற்ற உடனே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சார்க் நாடுகளினுடைய அனைத்து தலைவர்களையும் அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு அழைத்தார். பிறகு இந்த சூரிய ஒளி திட்டத்தை அவர் முன்வைத்த போது, ஏனென்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு பொல்யூஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, சூரிய ஒளி திட்டத்தை அவர் முன்வைத்த போது அனைத்து நாடுகளையும் அரவணைத்து கொண்டு நம்முடைய நாட்டை ஒரு ஃபவுண்டிங் மெம்பராக, நிறுவன உறுப்பினராக அதில் ஆக்கினார்.
சில வருடங்களுக்கு முன்னாலே இந்த ஆர்செப் என்கின்ற ஒரு மண்டல கூட்டுறவு ஒப்பந்தத்தை சீனா முன்னுக்கு வைத்தது. ஆனால் அது சாதாரண மக்களினுடைய நலனை பாதிக்கும் என்பதனால நம்முடைய தேசம் உறுதியாக ஒரு முடிவை எடுத்தது. அதற்கு ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகள் வரவேற்பு கொடுத்தன. பிரதமர் எந்த முடிவை எடுத்தாலும் அது ஒட்டுமொத்த மக்களினுடைய நலனுக்காக இருக்கிறதா என்று பார்க்கிறார். அதனாலே உலக அளவில் அவர் தனிப்பெரும் தலைவராக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார். நிச்சயமாக நன்றி பேராசிரியர் திரு கனகசபாபதி. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துண்டமைக்கு மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசுவோம். உலக நாடுகளில் பல்வேறு நாடுகள் அவர்களுக்கு விருது கொடுத்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த இப்போ குறிப்பாக பிரதமர் வந்து லடாக் எல்லையில் போய் பார்த்து பேசிட்டு வந்தார் நம்மளுடைய இராணுவ வீரர்கள். அது குறித்து சுருக்கமாக நிறைவாக உங்களுடைய கருத்து. அதாவது வள்ளுவர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அந்த வடகிழக்கு மூலையில் சென்று இந்தி மட்டுமே பேசக்கூடிய இராணுவத்தினிடையில் திருக்குறளை மேற்கோள் காட்டி ஊக்கம் ஏற்படுத்துகிறார். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அவர் ஒரு ஒரு பன்முகத்தன்மையுடையவர். தேசம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக ஐயா சொன்ன மாதிரி உலக அரங்கில் யோகா தினத்தை வந்து ஏற்றுக்கொள்ள செய்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு சவுதியிலிருந்தெல்லாம் ஆப்கானிஸ்தான் சவுதி பாலஸ்தீனிலிருந்து தான் விருது கிடைத்திருக்குது. அவர் கம்ப்யூட்டர் சொசைட்டி கூட அவருக்கு அதாவது ஈரத்னா என்ற விருது கொடுத்துருக்காங்க. ஆக பல்வேறு தன்மை உள்ளவர்கள் இந்தியாவிலே பாரத பிரதமராக இந்த நேருவுக்கு பிறகு தொடர்ந்து பிரதமராகவும் வலுவான ஒரு ஆட்சியையும் கட்சியையும் உருவாக்கியவராக திரு நரேந்திர மோடி அவர்கள் விளங்குகிறார். அவர் பல்லாண்டு வாழ்ந்து நாட்டுக்கு பணிபுரிய வேண்டும், இந்த தேசத்தை மேம்படுத்த வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமாக அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் நாட்டு மக்களின் நலனை நோக்கி இருக்கிறது என்பது உங்களுடைய பதிலின் மூலமாக நான் புரிஞ்சுக்கிறோம். நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.